வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய மற்ற யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட்டாக உடனுக்குடனே வரணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, உங்கள் காதலி எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய காதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ மேலும் இது போல் ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், லவ் டிப்ஸ், தாம்பத்தியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம எல்லாமே வந்து வீடியோக்களாக போட்டிருக்கோம். எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுன்னு விரும்புறீங்களோ அந்த ப்ளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல் இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மை பற்றி அழகாக உணர்த்தும் தன்மை கொண்டவை. இவற்றில் ஒரு சில உறுப்புகளை வைத்தே நாம் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக கூறிவிட முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள். உங்கள் காதை வைத்து கூட உங்களை பற்றி மிக எளிமையாக சொல்லிவிட முடியுமா? காதை வைத்து கூட இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய காதலியை பற்றிய நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக இல்லையாங்கிறத வந்து மற்றவங்க பார்க்கறது மூலமாக வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த உலகில் அழகிய ஒளியை ரசிப்பதற்காக தான் நமக்கு இந்த காதுகள் உள்ளது. இசை பிரியர்களுக்கு காது இல்லை என்றால் அவ்வளவுதான். மொழிப்படத்தில் இந்த உறுப்பின் முக்கியத்துவத்தை மிக அழகாக காட்டியிருப்பார்கள். இதைவிட ஒரு சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால் உங்கள் காது உங்களை பற்றி சொல்வதுதான். நம்மில் பலருக்கு நாம் அப்பாவை போன்றோ அம்மாவை போன்றோ அல்லது நமது தாத்தா போன்றோ காதுகள் இருக்கும். இத்தனை நாட்களாக நாம் இதை கவனிக்காமல் கூட இருந்திருப்போம். பரம்பரை ரீதியாக இந்த மரபணு இப்படியே கடந்து வந்தால் இது போன்ற ஒரே மாதிரியான காதுகள் தான் நமக்கு இருக்கும். அது உங்களுடைய காதலிக்கு பரந்த காதுகள் இருந்தால், இது போன்று உங்களுக்கு காதுகளில் பரந்து காணப்பட்டால் நீங்கள் மிகவும் சாதுவான குணாதிசயம் கொண்டவராக இருப்பீர்கள். பொதுவாக அவர்கள் எதையும் பரபரப்புடன் எடுத்துக்கொள்ளாமல் நிதானமாகவே செயல்படுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான கேரக்டர் என்றே சொல்லலாம். மேலும் இவர்களுக்கு நக்கல் நையாண்டித்தனமும் அதிகமாக இருக்குமாம். இரண்டாவது, மக்கிய நிறமான காதுகள். இதனை அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டுமானால் ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட காதுகளாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு குறிப்பாக கால்சியம் மற்றும் விட்டமின் உடலில் குறைவாக உள்ளது என்பதை இந்த காதுகள் உணர்த்துகின்றன. இந்த நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். மூன்றாவது, குறுகிய காதுகள். இவர்கள் எதையும் பிரியமுடன் வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொள்வார்கள். மேலும் பெரும்பாலும் அமைதியாகவும் அதிகமாக விரும்புவார்கள். வதந்தி பரப்புதல், புரளி பேசுதல் இவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதாம். மூன்றாவது, செக்க சிவந்த காதுகள். ஒரு சிலருக்கு காதுகள் பார்ப்பதற்கு மிக சிவந்த நிறத்தில் இருக்கும். இது போன்று இருந்தால் மூளை பாதிப்பு உள்ளது என்று அர்த்தமாம். அவர்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி, நீண்ட நாட்கள் தலைவலி போன்றவை பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடும். மேலும் இது சிறுநீரக பிரச்சனைக்கு கூட அறிகுறியாகும். ஐந்தாவது, வட்டமான காது. காதின் வடிவம் வட்டமாக இருந்தால் நீங்கள் அதிகம் நேர்மையாக இருப்பீர்கள் என்று அர்த்தமாம். மேலும் உங்களிடம் விசுவாசமாக இருப்பவரிடம் நீங்களும் விசுவாசமாக இருப்பீர்களாம். எப்போதுமே பிறருக்கு உதவும் மனப்பான்மை தான் உங்களிடம் இருக்கும் முக்கிய குணமாம். ஆறாவது, சுருக்கமான காதுகள். உங்கள் காதுகள் ஒரு விதமான சுருக்கத்துடன் இருக்கிறதா அப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடும். ஆமாங்க, இது காதுகள் உங்களுக்கு இதே கோளாறுகள் வருவதை முன்கூட்டியே சொல்லுகிறது என்று அர்த்தமாம். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏழாவது, சதுர காதுகள். பெரும்பாலும் இந்த சதுர காதுகள் மிக சிலருக்கே இருக்குமாம். ஏனென்றால் அதிக புத்திசாலியாகவும் பலவிதமான திறமைகளையும் கொண்டவர்களாகவும் இருப்பார்களாம். மற்றவர்களைப் போன்றே இல்லத்தையும் ஒரே மாதிரியாக செய்யாமல் இவர்கள் உலகை இவர்களே உருவாக்கிக் கொள்வார்களாம். ஸோ இந்த ஏழு வகையான காதுகளில் உங்களுடைய காதலியோட காது எந்த டைப்பு, ஸோ இந்த நான் சொன்ன விஷயமும் உங்களுடைய காதலியோட குணமும் ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத உண்மை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருக்குது, எல்லாமே ட்ரூ தான் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஆரோக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.